ஹாய் everyone! வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல் இங்கிலீஷில் நம்ம என்னதான் சவுண்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு வேர்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ண ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக இருக்கும் போது என்னால் படிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு வார்த்தை இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி படிக்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட்டு தான் மனசுல வருது அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க தமிழ் தெரிஞ்சாலே போதும் அதாவது தமிழ் எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்களோட சவுண்டும் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே அதை வச்சே நம்ம வந்து ஒரு பாதி அளவுக்கு மேல இங்கிலீஷ ஈஸியா ரீடிங் பண்ண முடியும் அதுக்கான லெசன்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பாக்க போறதும் அதேதான் பெரிய வார்த்தைகளை இப்படி ஈஸியா வந்து நம்ம பிரிச்சு படிக்கலாம் அப்படின்றது இதுக்கு முக்கியமா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும் அந்த இங்கிலீஷ் வார்த்தையை உங்களால தமிழ்ல உச்சரிப்புல எழுத தெரிஞ்சாலே நம்ம வந்து ஈஸியா வந்து கத்துக்க முடியும் இங்கிலீஷ்ல பெரிய வார்த்தைகளை நம்ம சின்ன சின்னதா ஒரு பாட்டா பிரிச்சு படிக்கிறதுக்கு வந்து சிலபிபிகேஷன் சிலபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா பெரிய வார்த்தைகளை சின்ன சின்ன பாட்டா நம்ம பிரிக்கிறது தான் சிலபிள் ஓகே இந்த சிலபிள்ன்றது நம்ம எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா உயிரெழுத்துக்களோட உச்சரிப்பை வச்சு அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்களை ஆஹ் வந்து சின்ன சின்ன பாட்டா பிரிச்சு நம்ம கேத்த மாதிரி ஈஸியா வந்து படிக்கிறோம் சோ அதுதான் இந்த செலபிபிகேஷன் இந்த பேசிக் எப்படி அப்படின்றத நம்ம கத்துக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்ட ரூல்ஸ் வந்து இருக்கு இங்கிலீஷ்ல உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சவுண்ட்ஸும் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்றதுக்கு மாதிரியான ரூல்ஸ் இருக்கு அதே மாதிரி இந்த சிலிபிபிகேஷனும் நம்ம எப்படி பண்ணணும் எந்த இடத்துல பிரிக்கணும் எந்த இடத்துல பிரிக்க கூடாது எந்த வார்த்தைகளை பிரிக்கணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாமே இருக்கு நான் வந்து ஒரு பேசிக்காக ரீடிங் கத்துக்கிறவங்க ஸோ என்னால இந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஈஸியான வழி இருக்கு அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரேன் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க அண்ட் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா தான் கடைசியாக நான் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் உங்களால ஈஸியாக பண்ண முடியும் புரியலை அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அடுத்து இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக இருக்க மாதிரி ஷேர் பண்ணுறேன் ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு எல்லா ரூல்ஸும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு வேர்டை நம்ம வந்து படிக்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான சவுண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதை அப்படியே நீங்க வந்து தமிழ்ல வந்து எழுதிக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்ம வந்து என்ன வார்த்தையை படிக்க போறோமோ அந்த வார்த்தையோட சவுண்ட்ஸ் அப்படியே நீங்க வந்து தமிழ்ல எழுதிக்கிங்க ஸோ இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வேர்டு நான் ரொம்ப சிம்பிளான வேர்டு தான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே தமிழில் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இல் ஓ லோ இதை நம்ம தமிழ்ல படிக்கும்போது லா அப்படின்ற சவுண்ட்ல படிப்போம் ஆனால் ஓக்கு வந்து ஆண்ட சவுண்டு வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ ஆண்ட சவுண்டு இங்கிலீஷ்ல நம்ம ஃபோனிக்ஸ் படி பார்த்தா கிடையாது ஆனால் நம்ம வந்து தமிழில் ஒரு சில இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி வேர்ட் எழுத்துக்கள்லாம் வந்து சவுண்டோட யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்போ இதை வந்து லாக்டவுன் அப்படின்னு படிப்போம் இங்க லோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கனால நீங்க வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காதீங்க இங்க ஓக்கு வந்து ஓ சவுண்ட் தான் அப்ப இல்ல கூட்ட லோ வந்து லோ அப்படின்ற தான் வரும் லாக் டவுன் லாக் 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 டவுன் 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 ஓகே அப்படின்ற மாதிரி வரும் இதுதான் கரெக்டான உச்சரிப்பு சோ நீங்க லானே கூட வச்சுக்கலாம் லாக் டவுன் சோ எழுதிட்டோமா இப்ப எப்படி நம்ம இந்த வார்த்தையை நம்ம ஒரு சிலபலா ரெண்டு சிலபலா அப்படின்னு எப்படி நம்ம பிரிச்சு படிக்கிறது அப்படின்னா ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த தமிழில் எழுதுனதுக்கு அப்புறமா எது மெய்யெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்யெழுத்தெல்லாம் நம்ம வந்து க்ரஸ் பண்ணிக்கணும் ஸோ இந்த இக்கு அப்படின்றது மெய்யெழுத்து இன்னு அப்படிங்கிறது மெய்யெழுத்து ஸோ மீதி இருக்க எழுத்துக்களை கவுண்ட் பண்ணுங்க ஸோ இதை வந்து ஒன்று ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ லோ அப்படிங்கிறதும் இருக்கு டவு அப்படிங்கிறதும் ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு அப்போ இதை வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரித்து படிக்கலாம் எப்படின்னா இந்த லோக்கு பக்கத்தில் இக்கு இருக்குது பாத்தீங்களா இது தனியாக வந்து எழுதிக்கணும் எல் சிகே லாக் டவுன் லாக் டவுன் லாக்டவுன் சோ இந்த லாக்டவுன் அப்படிங்கிற இந்த பெரிய வார்த்தையை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் தமிழ்ல எழுதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்துக்களை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எத்தனை சிலபிள் சோ ரெண்டு நம்ம வந்து பிரிச்சுக்கணும் ஓகே அப்ப லாக் லாக் டவுன் லாக்டவுன் லாக்டவுன் ஓகே இதுதான் பேசிக் சோ இன்னும் ரெண்டு வார்த்தைகள் நம்ம வந்து பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேசிக் இன்னும் நல்லா கிளியரா புரியும் இந்த பெரிய வார்த்தையை பாருங்க சோ இதை படிக்கணும்னு நினைக்கும் போதே ஒரு சிலருக்கு ஈஸியா படிச்சிருவீங்க ஓகேங்களா ஒரு சிலரால முடியாது இன்னும் பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ இங்க சிலபிஃபிகேஷனே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதே எவ்வளோ பெரிய வேர்டுன்னு பாத்தீங்களா சோ இதை ஐயோ இவ்வளவு பெருசா படிக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா வந்து இந்த சிலபிபிகேஷன்ல நம்ம இதை பிரிச்சு படிக்கிற மெத்தடை யூஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் பெரிய வார்த்தையே கிடையாது எவ்வளவு ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதை எப்படி நம்ம படிக்கலாம்னா இதை அப்படியே நம்ம தமிழ்ல எழுதிக்கலாம் ஏ உம் என் ஆ ஓ யூக்கு இங்க வந்து ஆங்கிற சவுண்ட் வரும்

ஸோ இப்போ அந்த பெரிய வார்த்தையை நம்ம எப்படி ஈஸியா படிச்சோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் இருக்கு ஏன்னா நம்ம ஒவ்வொரு வார்த்தையா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அது என்ன மெத்தடுன்றதோ ஒரு சில ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ இந்த வேர்டு பாருங்க எஸ்பிஇஎன்டி ஸோ இந்த வேர்டை நம்ம படிக்க போகிறோம் எஸ்ஸோட சவுண்டு இஸ் இப்பு ஏ பே இட்டு பெண் ஓகே இப்போ வந்து இன்னடிச்சாச்சு இட் அடிச்சாச்சு ஓகே அதே போல இசுங்கிறதும் நமக்கு புள்ளி வச்ச எழுத்து மெய் எழுத்துக்கள் ஓகே சோ இசையும் அடிச்சிட்டோம் ஒரே ஒரு பே மட்டும் தான் இருக்கு அதனால வந்து இதை நம்ம பிரிக்க கூடாது ஸ்பெண்ட் அப்படின்ற படிக்கணும் இது வந்து ஒன் சிலபிள் வேர்டு ஓகே ஒன் சிலபிள் வேர்டு அப்படின்னா நம்ம பிரிக்க முடியாது ஒரே ஒரு சிலபிள் தான் ஒரே ஒரு உயிரெழுத்து சவுண்டு தான் இருக்கு ஓகேங்களா அப்போ பே மட்டும் இருக்கு அப்போ ஸ்பெண்ட் ஸ்பெண்டு இத நம்ம வந்து இஸ் இப்பு எண்டு இந்த மாதிரி பிரிக்கலாம்னா இங்கிலீஷ் ரூல் படி இது தப்பு ஓகே நம்ம படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் அண்ட் ஸ்ப் ஸ்பெண்ட் அப்படின்னு படிச்சுக்கலாம் ஆனால் வந்து இது ஒரு சிலபிள் வேர்ட் அதே மாதிரி பாருங்க இன்னும் ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இதை நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம பார்த்த ரூலை வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி லாஸ்ட்ல கொடுத்துருக்க வேர்ட்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து கரெக்டா சிலபிள் பண்ணி ஷேர் பண்ணுங்க எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இந்த பெரிய வேர்டை நான் அப்படியே தமிழ் எழுதியிருக்கேன் பாருங்க இ இன் டு ஜியோட சவுண்டு இருக்கு இன்டக்கு ரே இட்டு ஆர் ஏ லாங் ஏ சவுண்ட் வரும் ரே இட்டு ரேட் ஓகே இப்போ வந்து நம்ம மெய்யெழுத்துக்கள்லாம் அடிச்சிடலாம் ஓகே இப்போ இங்க பாருங்க இ இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு எழுத்துக்கள் இருக்கு அப்ப இந்த வேர்டை நம்ம எப்படியா பிரிக்கலாம் மூணு சிலபிளா பிரிக்கலாம் ஸோ எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க ஏ என் 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 டேன் இருக்கு இல்லையா டிஇ ட

அதுக்கப்புறம் மெய்யெழுத்துக்கெல்லாம் அடிச்சிடணும் அடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு அப்போ வந்து நம்ம மூணா இந்த வார்த்தையை பிரிக்கலாம் எப்படி நம்ம பிரிச்சு எழுதுறது அதே மாதிரி அடுத்து பாருங்க மோ மு ஓ மோ நீ என்று அப்போ ஒன்னு ரெண்டு மூணு சிலவளை பிரிச்சுட்டோமா ஹார் மோ ஹாமனி ஹார்மோனி ஓகே அந்த ஆரோட சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைலண்டா வரும் ஓகே அதே மாதிரி அடுத்தது பாருங்க பண்ண போறோம் மெய் எழுத்துக்களை அடிச்சாச்சு அடுத்து ஒன்னு ரெண்டு எழுத்து இருக்கு அப்போ இந்த வார்த்தையை ரெண்டா நம்ம பிரிக்கலாம் எப்படி பிரிக்கிறது அக்கு அக்ரி அக் ரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இந்த வேர்டை நம்ம எழுதும்போது ஆ ல் லோன்னு எழுதுவோம் ஏன்னா ரெண்டு எள் இருக்குன்றனால ஒரு எள்ளுக்கு இல்லு சவுண்டு இன்னொரு எள்ளுக்கு இல்லுவோட சேர்த்த ஓ சவுண்டு லோன்னு வரும் ஆனால் இங்கிலீஷில் வந்து இந்த ரெண்டு எள்ளுக்குமே ஒரே இல்லு சவுண்டு தான் அதனால அலோ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இப்போ இந்த இல்லை மட்டும் வெட்டிட்டோம்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம் எப்படி பிரிக்கிறதுனா அல் லோ அலோ அல் லோ அலோ அலோ ஓகே ஸோ இப்படிதான் வந்து பிரிக்கணும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அடுத்தது பாருங்க அதே மாதிரி தான் ஏ ரே உங்களுக்கு இரு நீங்க எழுதிக்கலாம் பட் நான் வந்து இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு ஆருக்கும் ஒரே சவுண்ட் இல்லையா அதனால இங்க ஒரு இன்னு வரும் ரே ரேஜ் இந்த ஜி வந்து இஜு அப்படின்ற சவுண்ட்ல முடியுது அப்போ அரேஞ்ச் இப்போ வந்து நம்ம புள்ளி வச்ச எழுத்துக்கெல்லாம் அடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு எழுத்துக்கள் அடிச்சாச்சு மீதி ரெண்டா இருக்கு அப்போ எப்படி நம்ம வந்து எழுதணும்னா ரெண்டு சிலபெல்லாம் எழுதணும் அப்போ அதே மாதிரி அடுத்தது பாருங்க இது வந்து எழுத்துக்கள்லாம் நம்ம அடிச்சிடும் எத்தனை எழுத்துக்கள் மீதி இருக்கு ஒன்னு ரெண்டு அப்போ இந்த டூ சிலபிளா நம்ம பிரிச்சு படிக்கணும் கம் அதே மாதிரி அடுத்தது பாருங்க ரெண்டு தான் வரும் அப்போ கனெக்ட் இப்படி பிரிக்கிறது கண் நெக் கனெக்ட் அதே மாதிரி அடுத்தது க ந் டே கண்ட் எங்கேயும் எத்தனை சிலபிளா பிரிக்கணும் ரெண்டு சிலபிளா பிரிக்கணும் அப்போ க அண்ட் கண் கண்டென்ட் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம இந்த ரூல்ஸ் எல்லாம் கத்துட்டு அதாவது என்னன்னா விசிவி ரூல்ஸ் இருக்கு விசிசி வி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு ரெண்டு கான்சண்டன்ட் இடையில வந்து வவல் ரெண்டுக்கு இடையில ரெண்டு கான்சண்டன்ட் வந்தால் எந்த இடத்துல பிரிக்கணும் எதுக்கு முன்னாடி பிரிக்கணும் இந்த வவல் லாங் சவன்டா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பிரிக்கணும் இதுதான் ரூல்ஸ் ஓகேங்களா ஸோ ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் போய் பாருங்க இல்லைங்க எனக்கு பேசிக்கா நான் ரீடிங் கத்துக்கிறதுக்கு எனக்கு எப்படி பிரிச்சு படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ நீங்க இன்னைக்கு நம்ம லெசன்ல வந்து கொடுத்துருக்க டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு வார்த்தைகளையும் நம்ம எத்தனை சிலபலா வந்து பிரிச்சு படிக்கலாம் அப்படின்றது தான் இது ஒன் சிலபலா டூ சிலபலா அப்படின்றத நீங்க பிரிச்சுட்டு நான் சொன்ன ரூல்ஸை வச்சு பிரிச்சு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் ஓகே இப்போ நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க இது இல்லாமல் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குல்ல நீங்க சொன்ன மெத்தட யூஸ் பண்ணி நான் பிரிக்கும் போது நான் பிரிச்சது அது கரெக்டா வந்துச்சா இல்லையா அப்படின்றத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு வெப்சைட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சிலபல் கவுண்டர் டாட் நெட் அப்படின்ற ஒரு வெப்சைடு இது நல்லா ஒர்க் ஆகுது நானும் செக் பண்ணி பார்த்தேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா கிளியர் அப்படின்ற ஒரு வேர்டு ஸோ அதை நான் டைப் பண்ணிட்டு கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகி வரும் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே ஒரு சிலபல் தான் ஓகே ஸோ இதை வந்து நம்ம பிரிக்க முடியாது அதாவது பிரிக்க முடியாதுன்னா உங்களுக்கு இங்கே கிளியர் நம்ம தமிழ்ல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு தான் அப்படியே தான் கிளியர் அப்படின்னு தான் படிக்கணும் நம்ம பிரிக்க முடியாது இதே மாதிரி நம்ம பார்த்த இன்னொரு வேர்டு கம்ஃபர்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம சிலபிள் பண்ணோம் இல்லையா அதை கொடுத்துட்டு நான் கவுண்ட் அப்படின்னு வந்து பாருங்கன்னா டூ சிலபிள் கம் ஃபர்ட் சோ நமக்கும் அதே தான் இங்க வந்து லெசன்லயே நமக்கு அதேதான் வந்துச்சு கம் ஃபர்ட் என்னது டூ சிலபிளா தானே பிரிச்சிருக்கோம் இல்லையா அதேதான் சோ அதனால இந்த வெப்சைட் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது வேணும்னா லிங்க் நான் ஷேர் பண்றேன் இல்லைன்னா கூகுளில் போயிட்டு நீங்க சிலபல் கவுண்டர் டாட் நெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட் வரும் ஜஸ்ட் நீங்க என்ன வேர்டை சிலபல் பண்ணி பாக்க போறீங்களோ அதை என்டர் பண்ணிட்டு கவுண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சிலபலாவே பிரிச்சு கொடுத்துருவாங்க நம்ம தமிழ்ல எழுதின அதே மெத்தட்ல கரெக்டா வருதா நான் கரெக்டா பிரிச்சு படிச்சிருக்கணும் அப்படின்றத இதுல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சோ கண்டிப்பா இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்க கொடுத்திருக்க எக்ஸசைஸ் கண்டிப்பா நோட் பண்ணிட்டு இந்த நாலு வார்த்தைகளையும் எப்படி படிக்கணும் அது எத்தனை சிலபல் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல எத்தனை பேர் கரெக்டா ஷேர் பண்றீங்க அப்படின்றத பாக்கலாம் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசல்ட்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ